இதனாலதான் நமக்கு எந்த விதமான சொத்துக்களும் இல்லாமல் அடிமைகளாக மாறணும். ஆரிய சூத்திரம் இதுதான். இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சிக்காரன் என்ன சொல்றான், இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுடைய சொத்துக்களை மீட்போம் சொல்றான். எதுக்கு? 4.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, அதை மீட்டா யாருக்கு போவோம்? பாப்பார பயில் மணியாற்ற பயிலுக்கு போவோம். அவனுக்குதான் எழுதி கொடுத்தாங்க அந்த காலத்து நம்ம ராஜாக்கள்லாம். அதனால நம்ம அடிமைகளை வேலை பார்த்தோம். இதை கொண்டு போய் பாப்பார பயில் கொடுக்கறதுக்காக சூத்திரப்பாடெல்லாம் போராட்டம் பண்றோம். இந்து முன்னணியில் உட்காந்துருக்கான், புரிஞ்சுக்கோங்க. இது அரசியல், இதுக்குதான் நம்ம பயிரிலே கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறான். இதுக்கு பரப்புறதுதான் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டு வந்து நடத்துறான், மூளை மூளை நடத்திட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியல் நமக்கு தேவை. அதெல்லாம் சொல்றோம், நம்ம ஏழை எளிய மக்களை பார்க்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். விவசாயிகளோட, தொழிலாளரோடு, மீனவரோடு, நெசவாளரோடு, ஏழைய மக்களோடு கூட நின்று பேசுவதற்கும் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கும் நீங்கள் தயாரா? இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டும். எங்களுக்கு முழுசா காது ஏக்கல, மறுபடியும் சொல்லுங்க, தயாரா? இதுதாங்க வேணும். அப்ப நாம் ஒரு புது தமிழ் தேசத்தை படைக்கணும். அதனாலதான் சொல்றோம், நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தமிழர்கள் உற்பத்தி சார்ந்தவர்கள், வணிகம் சார்ந்ததால் அதுக்கப்புறம் தாங்க. நம்ம பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். கொடுமணல்ல என்கின்ற ஊர்ல, நொய்யலாத்தங்கரையில 2500 வருஷத்துக்கு முன்னாடி 2 சென்டிமீட்டருக்கு பாசி பண்ணிருக்கான், அது பிரச்சனை இல்லை, அதுல ஓட்டம் போட்டிருக்கான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால கீழடியை தோன்றதுக்கு பயப்படுறானுவ. இப்படி உற்பத்தி சார்ந்தவர்கள் உலகத்திலே பல இடங்களில் கத்தி, நீங்க பாக்குறீங்க ஹாலிவுட் படத்துல கத்தி பாக்குறீங்க, அந்த காலத்துல சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அந்த கத்தியை, உலகத்தின் சிறந்த கத்தியை உருவாக்கியவன் தமிழன். தஞ்சாவூர் பக்கத்துல தான் போச்சு. உலகத்தின் சிறந்த பாய்மரத்தை உருவாக்கியவன் தமிழன். இங்க தெற்கு மாவட்டங்களை தான் உருவாக்கணும். வெள்ளக்காரன் வந்தவன் இங்க தொழில் எல்லாம் தடை செய்தார்கள். அதனாலதான் நீ தொழிலற்றவா இருக்கும். நீங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, விவசாயம் படிச்சிருக்கீங்க, பல தொழில படிச்சிருக்கீங்க. நாம் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அரசியலுக்கு இறங்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஏதோ உலக இந்தியாவில் டெட்ராய்ட் பேசுறாங்க. டெட்ராய்ட்ங்கிற இடத்துல அமெரிக்காவில் பல கார் கம்பெனி இருந்தது, ஒரே நைட்ல இழுத்து போனா டெட்ராய்ட் பிச்சைக்கார நகரமா மாறிச்சு. சென்னைக்குள்ள இத்தனை கார் கம்பெனி இருக்குன்னு பெருமைப்பட முடியாதுங்க. என்னை கூட மூடிட்டு போயிருவான். இது நம்மளோட தொழிலா? நம்மளோட பொருளா? நம்மளுடைய பொருளாதாரமான இல்ல. அவன் 5000 கோடியே கொண்டு இறக்குறான், நம்ம பயிலுக்கு வேலை பார்க்கறானுங்க. 5000 கோடி 10000 கோடி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். இதை விட கம்மியா பிலிப்பைன்ஸ்ல கிடைச்சதுனாலும், தைவான்ல கிடைச்சதுனால கார் கம்பெனி அங்க போயிடும். நம்ம நிலம் என்ன ஆகும்? நாம் சொந்தமாக உற்பத்தி செய்யணும். மேட் இன் தமிழ்நாடுன்னு வரணுங்க. அந்த உற்பத்தி முறை நம்மளுடைய பாரம்பரிய உற்பத்தி முறையா இருக்கணும். அது சாதாரணம் அது இல்லைங்க. அந்த உற்பத்திக்கான நீங்க ஒன்றும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பேசுறோம், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லாம் பேசுறோம். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கோயிலில், இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அவன் பண்ண நுணுக்கம் இருக்குது, அது அறம் சார்ந்த ஒன்றாக நாம் மாற்ற வேண்டும். எந்த ஏழை எளிய மக்களும் துன்புறுத்தப்படவில்லை, சுரண்டப்படவில்லை என்கின்ற இடத்தில் இருந்து, சுற்றுச்சூழல் அழிக்கப்படவில்லை என்கின்ற தரத்தை எல்லாம் ஒரு மேனுவலா மாத்தி அந்த அடிப்படையில் இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இது மேட் இன் தமிழ்நாடு. அதனால இது மேட் இன் ஜப்பானை விட, மேட் இன் அமெரிக்கா விட விலை உயர்ந்ததை நம்ம விற்கணும். அந்த திமிர் நமக்கு வருமா இல்லையா? ஆனால் மாட்டின்னு பேசிட்டு இருக்கானுங்க, நம்ம டாட்டின்னு பேசணும். இனி தமிழ்நாட்டில் பேடிஎம் எல்லாம் கிடையாது, பேடிஎம் தான் வரப்போகுது. இங்க வால்மார்ட்லாம் இல்ல, நம்ம கடைகள் தான் இங்க மூல இருக்கக்கூடிய இந்த மளிகை கடைகள் தான் நம்ம வந்து வளர்த்தெடுக்க போறோம். இவர்களை தான் நம்ம பாதுகாக்க போறோம். நம்ம வந்து ஏதோ டோர் ஸ்டெப்ல வந்து பிக் பாஸ்கெட்ல கொண்டாந்து வீட்டிலே கொண்டாந்து கொடுக்குறாங்க. நடப்போட சுத்தமான பொருளை, ஃப்ரெஷ்ஷான பொருளை எங்க ஆயா கொண்டாந்து கூடையில கொண்டாந்து விற்கிது வீட்டிலே. ஆன்லைன் ஆப் ஆமா விற்கிறான் இல்லாம பொருள் வாங்கணுமாமா. இதை விட ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு என்ன வேணும்? ஆயாட்ட நாங்க பேச முடியும், கதை சொல்ல முடியும், அந்த ஆயாவை நாங்க பாத்துக்க முடியும் நாளைக்கு. அதில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ அவங்க குடும்பத்தை வளர்த்துறாங்க. இனிமேல் நம்ம அவங்க கூட சேர்ந்து பேசணும். அவங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் கண்களை அகல விரிச்சு பார்ப்போம், எத்தனை ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்று. அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய அரசியல் தான் நாங்கள் நம்ம அரசியல். இனிமேல் இங்க பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, பென்சில் இருந்து, கண்ணாடியில இருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம வாங்க போறோம், பயன்படுத்த போகிறோம். அப்படினால் என்ன அர்த்தம்னா, சுயசார்பு பொருளாதாரம் நமக்கு வேணும். அதுக்காக உங்கெல்லாம் பெரிய முதலாளிகள் வரணும் நாங்க சொல்லல. நம்ம கூட்டா சேர்ந்து பண்ணுவோம், கூட்டுறவா சேர்ந்து பண்ணுவோம்.
பெரிய லாபம் இல்லாமல் சேர்ந்து பண்ணுவோம். நம்ம பொருளாதாரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இதை அறிவிக்க விரும்புகின்றோம். மேட் இன் தமிழ்நாடுங்கிறது தமிழ் தேசத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சாதிகளற்ற மதங்கள் அற்றதை பற்றி நாம் ஒன்றை உருவாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் நம்ம கிராமந்தோறும் வீதி தோறும் போய் இயக்க அமைப்பை கட்டுப்பாட்டுகளை கட்டமைப்புகளை உருவாக்கணும். நீங்க வருவீங்களா? சென்னையில் கூடிய ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் தமிழ்நாடு முழு ஒவ்வொரு இடத்திலும் மே 17 இயக்கம் தனது இயக்க தோழர்களை கட்டமைப்புகளாக உருவாக்குது. அதுல பணிக்கு நீங்கள் வரணும், வருவீங்களா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு தற்சார்பு பொருளாத தமிழர்கள் எழுந்திருக்கக்கூடிய அரசியலை நாம் செய்ய வேண்டும், வருவீர்களா? பேடிஎம் கிடையாதியா? பேடிஎம் தான் இனிமேல் வரலாறு சொல்ல வர்றோம், வருவோமா? நீங்க தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய போராளிகளாக இந்த கட்டத்திலே அறிவித்திருக்கிறீர்கள். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்க போகிறோம். இதுல தான் நாங்க சொல்ல விரும்புறது, தேர்தல் அரசியல் தேவையா? எம்எல்ஏ வேணுமா? கவுன்சிலர் வேணுமா? தமிழ்நாட்டுக்கு எந்த நாய் வேணா முதலமைச்சர் ஆயிட்டு போட்டோம், எங்களுக்கு கவலையே இல்லை. தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய உரிமை, இது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய அரசியல் நம்ம அரசியல். இதுதான் நம்ம அரசியலுங்க. உங்க நேரத்தை ஒதுக்குங்க, உங்களோட சேர்ந்து நாங்க பேச தயாராக இருக்கின்றோம். நம்ம வந்து இந்தியனும் கிடையாது, இந்துவும் கிடையாது, நாம் தமிழர்கள். ஏன் இந்து கிடையாது? இந்துவுடைய அரசியல் வேற. அவன் என்ன சொல்றான், தலையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தோல்ல இருந்து பிறந்த ஒருத்தவன், தொடையில இருந்து பிறந்தவன், கால இருந்து பிறந்தவன், நம்ம எல்லாம் சொல்லிட்டான். அவன்லாம் தலையிலிருந்து பிறந்தவனாமா? ஆனால் தமிழர்கள் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல இங்க அனைத்து உயிரினும் சமம். நீ இன்னும் ரேசிசம் பேசிட்டு இருக்க, நாங்கள் உலகம் எல்லாம் சமமாக இருக்கிறது, அனைத்து மக்களும் சமம் என்று பேசிட்டு இருக்கோம். நீ வேற நான் வேறங்கிறது அதுதான். உன் சாமி ராமனோ விஷ்ணுவோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. அஞ்சு நிமிஷம் சொல்லி, அஞ்சு நிமிஷம் தோழர்களே, நேரம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இறுதியாக ஒரு சில மணித்துளிகளில் நாங்க முடிச்சிடறோம். அப்ப இதோடைய அரசியல் என்பது நம்ம உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அரசியல். நம் பண்பாட்டு ரீதியாக வேற, தேசியம் ரீதியாக வேறுபட்டவர்கள். இப்ப நம்ம அறிவிக்கிறோம், பொருளாதார ரீதியாக தமிழர்கள் தனித்த தேசிய இனமாக நிற்கக்கூடியவர்கள். நாம் எல்லாம் தேர்தல் கடந்த அரசியலுக்கு தயாராக போகிறோம், அணியமாக போறோம். நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றோம், தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் கூட்டம் போடணும் நினைக்கிறோம், விரும்புறோம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் சந்திக்க விரும்புறோம். உங்கள யாரெல்லாம் வர்றீங்களோ எங்க கூட வாங்க, தமிழ்நாடு முழுவதும் போ. அதே போல நீங்கள் எங்க இடத்துல நோன்னு கை கோர்க்கணும். எங்களுக்கு பெரிய பண பின்புல எல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான், நாம் எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்துவதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். நீ எந்த ஊர்ல கூப்பிடுறீங்களோ அந்த ஊர்ல வந்து பேசுறது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது 10 பேராக இருந்தாலும் சரி, 10,000 பேராக இருந்தாலும் சரி, 1,000,000 பேராக இருந்தாலும் சரி, நாங்க 5 பேருக்கோ 10 பேருக்கோ அவர்களிடத்திலும் அரசியல் பேச விரும்புறோம். வீடு வீடா உட்காந்து பேசுறோம், வீதி வீதியா உட்காந்து பேச போறோம். அரசியலை பேசுவதற்கு நாம் தயாராக வேண்டும். நீங்கள் அனைவரும் மே 14 இயக்கத்தை தோழர்களாக இணையணும் சொல்லி கேட்கிறோம். இந்த சமயத்துல இந்த குரல் பத்திரிகையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்றோம், அல்லது நீங்க சந்தா தரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். அதே நேரத்துல ஒரு